ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டெபிட் ஸ்ப்ரெட்டை நோ லாஸ் பொசிஷனாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு இது வந்து சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இது சாத்தியம். ஸோ எப்படி சாத்தியம் அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இல்லைனா இந்த ஒரு கன்வர்ஷனுக்கு பின்னாடி எப்படி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ரீசனையும் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பெரிய இல்லைனா ரொம்ப நிறைய லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். எஸ், நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஸ்ப்ரெட்டை நோ லாஸ் பொசிஷனை மாற்ற முடியும். ஸோ அது எப்படி மாற்ற முடியும்னு பார்த்திங்கன்னா, டைரக்ஷனலாக நம்ம நோ லாஸ் பொசிஷனை கண்டிப்பாக உருவாக்க முடியும். ஸோ அதை தான் நான் எப்படி நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி ஆல்ரெடி மார்க்கெட் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு 250 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கி இருந்தது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு லேடர் ஒன்று போட்டிருந்தேன். அந்த லேடர் டெபிட் கொடுத்து தான் நான் போட்டிருந்தேன். இப்போ அந்த டெபிட்டை நான் எப்படி நான் லோ லாஸாக நான் மாற்றுறேன்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ், ஜஸ்ட் ப்ரெசன்டேஷனுக்காக நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்திருந்த ஸ்ட்ராட்டஜிஸு. ஓகேங்களா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடர் வைஸில் எடுத்திருந்தோம். 22,300 கால் ஆப்ஷனை பை, 22,450 கால் செல்லு, 22,600 கால் வந்து செல்லு. ஓகேங்களா, ஸோ அர்த்த மணியாக இருக்கும்போது வாங்கினேன். ஓடிஎம் ஒன்று செல்லு, இன்னொரு ஓடிஎம் ஒரு செல்லு. பார்க்கும்போது 1:1 எப்படி பார்த்தா தெரியும்னு பார்த்தீங்கன்னா, லேடர் மாதிரி தெரியும். 150 பாயிண்ட் நான் வந்து கேப் விட்டுருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் வந்து 22,600 கிட்டையாவது வரும். ஓகேங்களா, இன்னும் 2-3 நாளில் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 22,450 கிட்ட வந்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதை பற்றி வரி கிடையாது. பட் இதுதான் என்னோடைய நான் எடுத்திருக்க பொசிஷனு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,400 நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி ஒரு 270 இங்கே வந்துருச்சு. ஸோ 5,400 கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ பிரேக் ஈவனும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இப்போ நான் இந்த ஒரு இங்கே நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இல்லை இந்த பே ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு டவுன் சைடில் நமக்கு மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்குது. ஸோ இப்போ இந்த அன்லிமிட்டட் ரிஸ்க்கை நான் வந்து எப்படி நான் நோ லாஸாக மாற்றுறேன். ஸோ நோ லாஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க. ஒன் சைடு டைரக்ஷனால் போகும்போது நம்மளால் மாற்ற முடியும். ஒன் சைடு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டைரக்ஷனலி தான் பாசிபிள். ஸோ நான் டைரக்ஷனலி பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா, நிறைய பேர் நான் டைரக்ஷனல் கேட்பாங்க. நான் டைரக்ஷனல் பாசிபிள் வந்து இல்லை. நான் இந்த டெபிட்டை நான் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். எஸ், இப்போ நம்ம பார்த்த அதே விஷயங்கள் தான், அதே ஸ்ட்ராட்டஜி தான். இங்கே நான் நோ லாஸ், அதாவது இதுக்கு இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்குது இந்த பொசிஷனில். இப்போ நான் ஒன் சைடு வந்து எப்படி நம்ம நோ லாஸாக மாற்றலாம். ஒரு சிம்பிள் ஒரு எட்ஜு தான், வேறு எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து நோ லாஸ் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ஒரு பொசிஷன் ஆட் பண்ணிட்டேன். இப்போது கீழே டவுன் சைடில் மேக்ஸிமம் ரிஸ்க் இருந்தது பார்த்தீங்களா. இப்போது நான் ஜஸ்ட்டு 22,650 ஒரே ஒரு கால் ஆப்ஷனாக 13.65 காசுக்கு வாங்கினதுனால என்னோட பொசிஷன் பாருங்கள். அப் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நோ லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ நடுவில் ஒரு 100 பாயிண்டில் இருந்துன்னா 4,300 கிடைக்கும். ஸோ எப்படி மேலே எவ்வளோ தூரம் போனாலுமே எனக்கு ஒரு 2,185 ரூபா என்ன டெபிட் நம்ம கொடுத்தோமோ அந்த டெபிட்டை கலெக்ட் பண்ணுற மாதிரியா நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்ன ஒர்க் ஆகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். எஸ், இப்போ பார்த்தா இந்த ஒரு கன்வர்ஷன் இல்லைனா இந்த ஒரு கன்வர்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லேடருக்கு மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்றது மாதிரி நம்பாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ டூ நம்ம ஒரு எட்ஜ்டு பொசிஷன் பக்கத்திலே வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி மாறும். லேடராக இருக்கட்டும், ரேஷியோவாக இருக்கட்டும், வாட் எவர் டெபிட் ஸ்ப்ரெட் என்னென்ன இருக்கோ. ஸோ செல்லுக்கு அப்புறம் ஓகேங்களா, அதாவது நீங்கள் புட் சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேசின விஷயங்களுக்கு அப்படியே உல்ட்டா, லைக் வந்து அடுத்த மணியில் ஒரு பை பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 2 லாட்டை விற்றுருக்கோன்னு வைங்களா. 1:2 ரேஷியோ நான் சொல்கிறேன். ஓகேங்களா, 1:2 ரேஷியோ நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த 1:2 ரேஷியோ புட் சைடில் வச்சுருக்கீங்க. மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பை லெக்கு. ஓகேங்களா, ஸோ பை லெக்குக்கு தாண்டி மார்க்கெட் கீழே வந்து இந்த ரெண்டாவது செல்லு லெக்கு கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம இங்கேயே எக்ஸிட் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது பண்ண, அதாவது செகண்ட் 2 லாட்டு செல் பண்ணிங்கள்ல, அங்கேருந்து இமீடியட்டாக 50 இல்லை 100 பாயிண்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பை பண்ணும்போது, புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது உங்களுக்கு நோ லாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பொசிஷன் கிரியேட் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கம்மியான இது வரும், டெபிட் வரும். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ண விட்டுட்டு பண்ணணும். அப்போ தான் இது வந்து சாத்தியம். ரன் பண்ண விட்டு பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்த அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன நடந்தது அப்படின்னா, நான் ஸ்ட்ராட்டஜி போட்டே நான் ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த 22,650 காலையில் நான் ஸ்ட்ராட்டஜி போடும்போது கிட்டத்தட்ட அது வந்து 30 ரூபாவில் இருந்தது. ஓகேங்களா, அந்த ஆப்ஷனோடைய ப்ரைஸ், கால் ஆப்ஷன் ப்ரைஸ் 30 ரூபாவில் இருந்தது. பட் இப்போ நான் உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அது 13.55 ரூபா என்னமோ இருந்தது. அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எரோட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ நான் இந்த ஒரு கால் ஆப்ஷனை வாங்கும்போது எனக்கு என்ன காட்டுச்சு, கால் சைடில் எனக்கு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்ம நோ லாஸ் மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட் ரன், அதாவது பொசிஷன் வந்து ஒரு அரை நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரன்னிங் ஆனதுக்கப்புறம் பண்ணால் ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உடனே பண்ணால் நமக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இது ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணும்போது ஒரு சைடு நோ லாஸுக்கு பதிலாக ரொம்ப கம்மியான டெபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பை ஹெட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே நமக்கு நோ லாஸ் பொசிஷன் கிரியேட் ஆகி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். மார்க்கெட் வந்து அதே சைடு போகும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது மேஜிக் கீஜிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ மேஜிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தது காலையில் பார்த்தோம் அப்படின்னா இது 30 ரூபா இருந்தது. பட் நான் இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது 13.55 காசுன்னு சொன்னேன். ஸோ நான் ஸ்ட்ராட்டஜி போடும்போது என்னோடய டெபிட் வந்து 2,180 ரூபா இருந்தது. ஓகேங்களா, பட் நான் இந்த பையை 13.50 காசு பையை நான் வாங்கினேன்னா ஒரு 650 ரூபா வந்து நான் வந்து எட்ஜில் சேர்த்துப்பேன். ஓகேங்களா, அப்போ வந்து டெபிட் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போது நம்ம 2,180 ஒரு 650 சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,900 ரூபா எனக்கு வந்து டெபிட் சேரும். பட் இந்த டெபிட் நமக்கு கம்ப்ளீட்டாக நான் கால் சைடில் போட்டதுனால டவுன் சைடில் தான் என்னுடைய டெபிட் கூடும். ஸோ டவுன் சைடில் டெபிட் கூடிட்டு அப் சைடில் எனக்கு ஃபுல்லாக எனக்கு ஃப்ரீ பண்ணி எனக்கு ப்ராஃபிட் மாதிரி காட்டும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற மேஜிக்கு, இல்லைனா இதுக்கு பின்னாடி ஒர்க் ஆகிற ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடு எக்ஸ்ட்ராவாக டெபிட் கூட்டுறோம், ஒரு சைடு நம்ம பொசிஷனை நல்லாவே நமக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி டபுள் ஸ்ப்ரெட்டை இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.